அன்பிற்கிற அருள்வாக்கு இணையதள வானொலி நண்பர்களே, சொந்தங்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். தாயாம் திருவை மார்ச் மாதம் 26ஆம் தேதி புனித லட்ஜர் என்கின்ற இந்த புனிதருடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. லூக்கா நற்செய்தியாளருடைய நற்செய்தி நூலினுடைய முதலாம் இயலிலே 76-77 இந்த வாக்கு இப்படியாய் பதியப்பட்டிருக்கின்றது. குழந்தாய், நீ உன்னத கடவுளினுடைய இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பிலே வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்கின்ற இந்த இறை வார்த்தையை மனதிலே கொண்டு புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். லெட்ஜர் 743ஆம் ஆண்டு ஹாலந்தில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார். இவருடைய தந்தை எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்பட்டவர். லெட்ஜருக்கு சிறு வயதிலேயே புனித போனிஃபாஸோடும் புனித கிரகோரியாரோடும் நல்ல நட்பு இருந்தது. இதனால் அவர் பின்னவரிடம் சேர்ந்து கல்வி கற்றார். கிரகோரியார் கற்றுக் கொடுத்த பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்ட லெட்ஜர் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஆனார். ஒரு சமயம் கிரகோரியார் லெட்ஜரிடம், பின்லாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க போகிறாயா என்று கேட்டதும் அவர் மறுப்பேதும் சொல்லாமல் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். லெட்ஜர் பின்லாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க சென்ற சமயத்தில் அவருக்கு அங்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனாலும் அவர் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி துணிவுடன் நற்செய்தி அறிவித்து வந்தார். இந்த நேரத்தில்தான் பின்லாந்தின் மீது சாக்சனி என்ற பிரிவினர் படையெடுத்து வந்தனர். அவர்கள் அங்கிருந்த மக்களை எல்லாம் நாடு கடத்தினர். லட்ஜரை அவர்கள் பார்த்தபோது அவரிடம், ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் உன்னை கொன்று போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள். இதனால் அவர் பின்லாந்திலிருந்து ரோமைக்கு சென்று அங்கிருந்த திருத்தந்தையிடம் தன்னுடைய நிலையை அவரிடத்தில் எடுத்துச் சொல்ல, திருத்தந்தை அவரிடம், கொஞ்ச காலத்திற்கு காசினோ மலைக்கு சென்று அங்கு தங்கியிரு என்றார். லட்ஜரும் திருத்தந்தை சொன்னதற்கிணங்க காசினோ மலைக்கு சென்று அங்கு ஜபதவத்தில் ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையில் பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சாக்சினியர் மீது சால்மோன் அரசர் படையெடுத்து வந்தார். அவர் சாக்சினியர்களை துவம்சம் செய்து பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விஷயம் அறிந்த லட்ஜர் மீண்டுமாக பின்லாந்திற்கு வந்து தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கினார். லட்ஜர் செய்து வந்த பணிகளை பார்த்து வியந்த சால்மோன் அரசர் அவரிடத்தில் ஆலயம் கட்டுகின்ற பணிகளையும் இன்ன பிற பணிகளையும் செய்ய கொடுத்தார். அவரும் அப்பணிகளை செவ்வனே செய்து வந்தார். லட்ஜர் பின்னர் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். இதனால் நாட்டு மக்களை பல்வேறு அழிவிலிருந்து காப்பாற்றினார். இப்படி இறைப்படியை மிக துணிச்சலோடும் வல்லமையோடு செய்து வந்த லட்சர் 809ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 26ஆம் நாள் இறையடி சேர்ந்தார். புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை அறிந்து கொண்ட நாம் அவரிடமிருந்து பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? கேட்டறிவோம் இப்பொழுது. தூய லட்சரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்கும்போது அவர் அஞ்சா நெஞ்சத்தோடும் நேர்மையான உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி செய்ததுதான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. எதிர்ப்பு வருகின்றதே, உயிருக்கு ஆபத்து வருகின்றதே என்று நினைத்து லட்ஜர் தான் செய்து வந்த பணியை விட்டுவிடவில்லை. மாறாக துணிவோடும் அதே நேரத்தில் நேர்மையோடும் ஆண்டவருக்கு பணி செய்து வந்தார். லட்ஜரின் நேர்மைக்கும் அஞ்சா நெஞ்சத்திற்கும் சான்றாக அவருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. லட்ஜர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு ஆலயம் கட்டுகின்ற பொறுப்பை சால்மோன் அரசன் அவரிடம் ஒப்படைத்தார். லட்ஜரும் அந்த பணியினை செவ்வனே செய்து வந்தார். இதற்கிடையில் அவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு சிலர் அரசரிடத்தில் சென்று, லட்ஜர் பணத்தை வீணடிக்கின்றார், தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார் என்று போட்டுக் கொடுத்தார்கள். உடனே அரசன் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு லட்ஜரை அழைத்து வர சொன்னார். பணியாளர்கள் வந்த நேரம் லட்ஜர் தியானத்தில் இருந்தார். அதனால் அவர் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. 3 முறை அரசன் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி லட்ஜரை கூப்பிட்டு வர சொன்னபோது
இதே நிகழ்ந்தது. இதனால் சினம் கொண்ட அரசன் லட்ஜர் தன்னை அவமதித்து விட்டார் என்று அவரை கொல்வதற்காக லட்ஜர் இருக்கும் இடத்திற்கு சென்றார். லட்ஜரை, என்னை அவமதித்து விட்டாய், அதனால் உன்னை கொல்ல போகிறேன் என்று அரசன் தன்னுடைய வாளை ஓங்கினார். அப்போது லட்ஜர் அவரை பார்த்து, அரசே, உம்மை விட இந்த உலகை படைத்த இறைவன் பெரியவர் அல்லவா? உம்முடைய பணியாளர்கள் என்னை கூப்பிட வந்த சமயத்தில் நான் இறைவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், அதனால் தான் என்னால் உடனே வர முடியவில்லை என்றார். லட்ஜர் இவ்வளவு அறிவு தெளிவோடு பேசியதை பார்த்த மன்னர், அவர் பணத்தை கையாடல் செய்திருக்க மாட்டார், அவர் மீது இருக்கும் பொறாமையால் தான் ஒரு சிலர் இப்படி குற்றம் சுமத்துகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த கயவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தார். லட்ஜர் எப்பொழுதுமே நேர்மையோடும் அதே நேரத்திலே ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாது வாழ்ந்ததனால்தான் ஒரு தீங்கும் அவரை அணுகவில்லை. புனித லட்சரின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று அஞ்சா நெஞ்சத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முன்வருவோம். புனிதரை குறித்து நாம் கேட்டறிய நமக்கு உதவியாக இருந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கும், இதனை வாசித்து நாம் கேட்டறிய உதவி செய்த திருவாளர் ராஜசேகர், திருமதி அமலாசேகர், செல்வி அமலி பாத்திமா இவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு உரித்தாக்குகின்றோம். நம்முடைய வாழ்விலே புனிதராய் நாம் வாழ்ந்திட தொடர்ந்து பயணிப்போம். இறையருளை பெற்றுக்கொள்ள முற்படுவோம். நன்றி, வணக்கம்.